நடிகர் சிம்பு மற்றும் ஹன்சிகாவோட நடிப்புல உருவாகி இருக்க படம் மகா. இந்த படத்தை உபைத் ரஹ்மான் ஜமீல் இயக்கியிருக்காரு. எட்செட்ரா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் சார்பில் மதியழகன் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தில் என்னோட கதையை வச்சு எனக்கே தெரியாமல் இந்த படத்தை முடித்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ண இருக்காங்கன்னும் இதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் இயக்குனர் ஜமீல் வழக்கு தொடர்ந்திருந்தார். மேலும் இந்த படத்தில் தனக்கு ஊதியமாக தர ஒத்துக்கிட்ட ரூபாய் 24 லட்சத்தில் வெறும் 8,15,000 தான் கொடுத்துருக்காங்க. மீதி பணத்தை தர உத்தரவிடணும் அப்படின்னும் இந்த படத்தை என்னை எடுக்க விடாமல் முடித்ததுக்கான 10 லட்சம் இழப்பீடும் தர உத்தரவிடணும் அப்படின்னு ஜமீல் தன்னோட மனுவில் கூறியிருந்தார். இந்த நிலையில் இயக்குனர் ஜமீலுக்கு சம்பள பாக்கியில் ரூபாய் 5,50,000 வழங்க தயாராக இருப்பதா தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருந்தாங்க. இதையடுத்து ஜமீல் அதை ஏற்றுக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. இதனால் இயக்குனர் சங்கத்தில் இது குறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ரெண்டு தரப்பினருக்கும் இடையே உடன்பாடு எட்டப்பட்டு ஓடிடி தளத்தில் இந்த படத்தை வெளியிடுவதற்கான நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த படத்தை வெளியிட இடைக்கால தடை விதிக்க சொன்ன மனுவை தள்ளுபடி செஞ்சு நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டிருக்காரு. மேலும் இந்த வழக்கு விசாரணையை வர ஜூன் 28ஆம் தேதி தள்ளி வச்சு அன்னைக்கு ரெண்டு தரப்பினருக்கும் எழுத்துப்பூர்வமான வாதம் தாக்கல் செய்யணும் அப்படின்னும் உத்தரவிட்டிருக்காரு.